வணக்கம். இந்த நிகழ்ச்சி அன்றாட வாழ்வில் அறிவியல். நான் கௌஷி. நம்மளை சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்களை ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கும்போது புரியாது, அதுவே கொஞ்சம் தூரம் நின்னு பார்த்தோம்னா நல்லாவே புரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இன்னைக்கு சுதாவோட கிளாஸ் டீச்சர் எல்லாரையும் ஒரு மலைய சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் மாணவர்கள் எல்லாரும் என்ன கத்துக்கிறாங்கன்னு அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்துல கேக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். வா, ரொம்ப டயர்டா இருக்கே. ஒரு வழியா மலையோட உச்சிக்கே வந்தாச்சு. கால் ரெண்டும் பயங்கரமா வலிக்குது. கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்துக்கிறேன். ஹே, எல்லாரும் வேகமா வந்து இங்க பாருங்களேன். என்ன சுதா, இங்க வா. ஏ, இந்த வியூ எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாரு. சூப்பர் வியூவா? இந்த வர ஹே. ஆமாப்பா, செம்மையா இருக்கு இந்த இடம். இங்க இருந்து பார்க்க நம்ம ஊர் எவ்வளவு அழகா தெரியுது பாரு. ஆமா ஆமா, ஹே, நம்ம ஸ்கூல் கூட தெரியுது பாருங்க. அங்க பாருங்க, அந்த கோயிலும் தெரியுது. ஆமா, எனக்கு ஒரு குளம் கூட தெரியுது. ஏய், என்னோட வீடு கூட தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்க அம்மா அதுல தெரியறாங்களான்னு பாரு சுதா. சும்மா கிண்டல் பண்ணாத வீணா. ஒரு சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்ச சுவர் தெரியுதா? ஆமா தெரியுது. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு தான் சுத்தி சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சரி சரி சுதா, ரொம்ப கஷ்டப்படாத. உன் வீட்டை இங்க இருந்து பார்க்க முடியும்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். ஸ்டூடண்ட்ஸ் இங்க வாங்க. எல்லாரும் இங்க இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? சும்மா ஒரு சேஞ்சுக்காக மலை மேல வச்சு பாடம் நடத்தலாம்னு தான் உங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க மேம், இங்கயா? அதுவும் மலை உச்சியில வச்சா? அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போடலாம்னு நினைச்சேன், பாடம் நடத்த புரியல. சரி, இங்க வந்ததுக்கு அப்புறம் யாராவது ஏதாவது உயிரினங்களை பாத்தீங்களா? ஆமா மேம், அந்த குளத்துல வாத்து எல்லாம் நீந்துகிட்டு இருந்தத பார்த்தேன். ஆமா மேம், அங்கே நிறைய மாடுங்க புல்லு மேயறத பார்த்தேன். எஸ் மேம், எங்க பார்த்தாலும் மரம் செடி கொடிகளாவே இருக்கு. ஒரு அழகான வண்ணத்து பூச்சி பூவுல இருந்து தேன் எடுத்துட்டு போச்சு மேம். இப்ப நீங்க சொன்ன எல்லாத்தையுமே இங்க ஒரே இடத்துல பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா மேம், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எல்லா உயிரினங்களும் நிறைய உயிரணுக்களால ஆனது. ஒரே ஒரு உயிரணுனால தனியாவே இயங்க முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டா அமீபா சொல்லலாம். அமீபா மாதிரி சில குறிப்பிட்ட உயிரினங்கள் ஒரே ஒரு உயிரணுக்களால ஆனது. அது எல்லாத்தையுமே ஒற்றை உயிரணுக்களால ஆன உயிரினம்னு சொல்லலாம். அது வாழ்றதுக்கு தேவையான எல்லா வேலைகளையுமே இந்த உயிரணு தான் செய்யும். சூப்பர் மேம், ஆனா அது ரொம்ப சின்னதா இருக்குமா மேம்? ஹா, ஆமா சுதா, ரொம்ப சின்னது. அதையெல்லாம் மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பார்க்க முடியும். இப்ப நீங்க பார்த்ததா சொன்னீங்கல்ல உயிரினங்கள், அது எல்லாம் நிறைய உயிரணுக்களால ஆனது. ஒவ்வொரு உயிரினங்களையும் எவ்வளவு உயிரணுக்கள் இருக்கும் மேம்? ஒரு உயிரினத்துல கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கும். அதை எப்படி என்றதுன்னு கேட்க கூடாது சரியா? மேம் மேம், நான் கூட அடுத்து அதைத்தான் கேட்க வந்தேன். என்னவே முடியாது சந்தோஷ், ரொம்ப ரொம்ப அதிகம். சரி சொல்லுங்க, இங்க இருந்து நீங்க பார்த்த உயிரில்லாதவை எல்லாம் என்னென்ன? மேம் மேம், ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் மேம். குளம், ரோடு, நம்ம நிக்கிற நம்மளை சுத்தி இருக்கிற மலைகள், அப்புறம் இந்த பாறைகள், மண்ணு, நம்ம சுவாசிக்கிற காத்து, அப்புறம் சூரிய ஒளி. வெரி குட், எல்லாரும் நல்லா கவனிச்சிருக்கீங்க. இது எல்லாம் உயிர் இல்லாதவை. உயிரினங்களோட எந்த பண்புகளும் இதுகளுக்கு இருக்காது. சுவாசிக்காது, எதையும் உற்பத்தி செய்யாது, வளராது, சாப்பாடு தேவையில்லை. இங்க நாம சில உயிரினங்களையும் சில உயிரற்ற பொருட்களையும் பார்த்தோம் இல்லையா? இது ரெண்டும் சேர்ந்துதான் சுற்றுச்சூழல். ரொம்ப அழகான அமைப்புல இதெல்லாம். ஆமா மேம், இந்த சுற்றுச்சூழல்ல ஏதாவது ஒரு விஷயம் மாறுச்சுனா கூட மொத்தமும் பாதிக்கப்பட்டுரும். அங்க பாருங்க, அந்த குளத்துக்கு பக்கத்துல புதுசா ஒரு தொழிற்சாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனா அதுல இருந்து வர்ற புகையினால நம்ம சுவாசிக்கிற காத்துக்கு என்ன ஆகும் தெரியுமா? இந்த தொழிற்சாலையோட கழிவு நீர் அந்த குளத்துல கலந்தா அந்த குளம் என்ன ஆகும்? அதுல நீந்து விளையாடுற வாத்துக்கள் என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்க புல்வெளி என்ன ஆகும்? அதை உணவா நம்பி இருக்கிற கால்நடைகளோட நிலைமை என்ன? இது எல்லாத்தையும் யோசிங்க. அப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிற்சாலையோட நிறுவனர் எதெல்லாம் முன்கூட்டியே செய்யணும்னு கண்டிப்பா எழுதிட்டு வாங்க சரியா? ஓகே மேம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல்.
வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். ஒரு தொழிற்சாலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த தொழிற்சாலையோட நிறுவனர் தொழிற்சாலை அமைய போற இடத்தோட சுற்றுச்சூழல் பாதிக்காம இருக்கிறதுக்கு எதையெல்லாம் கடைபிடிக்கணும்? உங்க பதில்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்.